ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். எதை பற்றினா, வயிறை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, அதாவது தொப்பையை எப்படி குறைக்கிறது. எங்கிட்ட வந்த கொஸ்டின்லேயே அதிகமாக வந்த கொஸ்டின் இது தான். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம், பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இதுக்கு நீங்கள் ரெண்டு ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணால் போதும், ஈஸியாக குறைச்சிடலாம். உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்க, நான் வந்து 127 kgs இருந்தேன், இப்போ 73, ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு 54 kgs ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்னோடய இப்பில் மட்டும் 21 inches லாஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் எப்படி பண்ணேன், ரொம்ப சிம்பிளாக பண்ணேன். ஸ்டார்டிங்கில் என்னோடய ஹிப் சைஸ் பாருங்கள், 56 inches இருந்தது. அதுலேருந்து 44 inches, ஓகேங்களா, ஒரு 13 inches, ஆல்மோஸ்ட் 12 to 13 inches வாக்கிங் அண்டு டயட், இது ரெண்டு மூலமாக குறைச்சேன். அப்போயும் எனக்கு வந்து ஃபேட் இருந்தது, ரொம்ப குறையில. ஓகே, நம்ம இன்னும் ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணணும். வயிறு மட்டும் சைஸ் கம்மி பண்ணால் பார்த்தாது, வயிற்றில் இருக்க ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வயிறில் மட்டும் பர்டிகுலராக நம்மளால் ஃபேட்டை ரெடியூஸ் பண்ண முடியாது, ஓவர் டு கெதர் பாடியில் இருக்க ஃபேட்டை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும், ஓகேங்களா? அதுதான் வந்து சாத்தியம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, நான் ஒரு 4 basic exercise சூஸ் பண்ணேன். அதில் நம்ம வயிறை குறைக்கிறதுக்கு நான் என்ன எக்ஸசைஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு பேசிக்கான எக்ஸசைஸ் சூஸ் பண்ணேன், அது வந்து பிளாங்க். இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு கோர் எக்ஸசைஸ், உங்களுக்கு அப்டமனில் மட்டும் ஒர்க் பண்ணாமல் உங்கள் கோர் மசிலும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இந்த எக்ஸசைஸை நான் எப்படி பண்ணேன்னா, ஒரு மோட்டிவேட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 100 நாள் சேலஞ்ச் எடுத்து பண்ணேன். 100 நாள் நம்ம பண்ணுவோம், எவ்வளோ ரிசல்ட் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு டே என் உடம்பில் இருக்க ஃபேட் அண்ட் என்னோடய ஹிப் சைஸை பாருங்கள். தொடர்ந்து 100 நாள் பண்ணதில் என்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்றத பாருங்கள். அதுக்கு அடுத்தது இந்த எக்ஸசைஸை எப்படி பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். பார்த்துட்டு வாங்க. Hey Google, today date? It is Saturday, the 8th of February 2020. ஸோ இப்போ பார்த்தீங்க இல்லையா, இந்த எக்ஸசைஸை கண்டினியூஸாக ஒரு 100 நாள் பண்ணதுலையே 6.5 inches வந்து ஃபேட் ரெடியூஸ் ஆயிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 9 kgs ஃபேட் ரெடியூஸ் ஆயிருந்தது. இதுக்கு நான் இந்த எக்ஸசைஸ் ப்ளஸ் பேசிக் 3 exercise எக்ஸ்ட்ரா பண்ணேன். டோட்டலாக 4 basic exercise சூஸ் பண்ணேன். அந்த எக்ஸசைஸை பற்றிலாம் ப்ரீவியஸாக போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதோ இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த 4 exercise தான் நான் பண்ணேன். ஓகே, இதை இப்போ எப்படி பண்ணணும், தொடர்ந்து 100 நாள் பண்ணலாம் நீங்கள், இல்லை 1 day விட்டு 1 day பண்ணலாம். ஏன்னா கண்டினியூஸாக பண்ண முடியாது, சிலருக்கு டயர்டாக இருக்கும். அப்படி இருக்கவங்க 1 day விட்டு 1 day ரெஸ்ட் விட்டு பண்ணலாம். பட் கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். ஏன்னா நிறையா பேர் கேட்குறீங்க, நான் வந்து வயிறை குறைக்கணும், நான் என்ன பண்ணணும்ட்டு. அப்போ நீங்கள் ரெகுலராக பண்ணணும். ரெகுலராக பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ஃபேட் லாஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபேட் லாஸ் ஆகாது, ஓகேங்களா? ஸோ கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் தான் பண்ணணுமா, வேறு எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து பேசிக் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் நீங்கள் ஒரு எக்ஸசைஸை பழகணும்.
அதுக்கு தான் இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது வேறு வேறு எக்ஸசைஸ் செய்யலாம். இப்போ அப்டமனுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, இதை மட்டும் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சரி இங்கே பாருங்கள், க்ரன்ச்சஸ் இருக்குது, லெக் ரைஸ் இருக்குது, நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்ஜுரி அதிகமாக ஆகும் ஸ்டார்டிங்கில், அதாவது பெயின் அதிகமாக இருக்கும் இதோட கம்பேர் பண்ணால். ரெண்டாவது வந்து இது வந்து ஸ்ட்ரென்தனிங் அண்ட் கோர் எக்ஸசைஸ், மற்றது எல்லாமே நீங்கள் சிக்ஸ் பேக் வர வைக்கிறதுக்கான எக்ஸசைஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி செய்யணும் அப்படின்றது அவசியம் இல்லை, கண்டிப்பாக செய்கிறவங்க செய்யலாம், பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை பண்ணியே என்னால் ரிசல்ட் எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது. ஸோ ஒரு எக்ஸசைஸை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஒரு மாதமோ இல்லை ஒரு 15 நாளோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸசைஸ் நல்லா வருது அப்படின்னும் போது நம்ம அடுத்த எக்ஸசைஸ் போகலாம். அதுதான் என்னோடய கான்செப்ட்டு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து சின்ன சைக்கிள்லேருந்து கற்றுக்குவோம், அதுக்கப்புறம் தான் பைக் ஓட்டுவோம், அதுக்கப்புறம் தான் கார், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போவோம். அதே மாதிரி தான் எக்ஸசைஸும் ஃபஸ்ட்டு பேசிக் கற்றுக்கணும், பேசிக் அடுத்தது தான் அடுத்தடுத்த ஸ்டெப் போகணும். ஸோ இவ்வளோ நாள் நான் சொல்லி கொடுத்தது வெறும் பேசிக் எக்ஸசைஸ் தான். இந்த எக்ஸசைஸை யாரெல்லாம் பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம், எப்போ பண்ணலாம், மார்னிங் எம்டி ஸ்டோமக்கில் பண்ணால் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஈவினிங்லேயும் பண்ணலாம், ஒரு நாளைக்கு 2 தடவை பண்ணலாமானா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா தாராளமாக பண்ணலாம். இப்போ இதை எப்படி பண்ணணும், நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது 15 செகண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 1 மினிட் டார்கெட் வைங்க, 1 மினிட் பண்ணால் போதும். ஸோ 1 நிமிஷம்ன்ட்டு 3 வாட்டி பண்ணணும், அதாவது டோட்டல் 3 மினிட்ஸ். இதுக்கு ஒவ்வொரு செட்டுக்கும் இடையில கேப் வந்து மேக்ஸிமம் 1 நிமிஷம் விடலாம், அதுக்கு மேலே விடக்கூடாது. இப்போ சிலர் கேட்பீங்க காலையில் பண்ணலாமா, காலையில் 1 செட்டு, மதியானம் 1 செட்டு, ஈவினிங் 1 செட்டுன்ட்டு, அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா வந்து அது கண்டினியூஸாக பண்ண கணக்கு வராது, ஓகேங்களா. ஸோ கண்டினியூஸாக 3 செட்டு பண்ணணும், இல்லை இந்த 4 எக்ஸசைஸில் கம்பைன் பண்ணி ஷஃபுல்லாக பண்ணணும், பட் ஒரே டைமில் முடிக்கணும். அப்போ தான் வந்து 1 டைம் நீங்கள் பண்ணதுக்கான கணக்கு, திரும்ப நீங்கள் ஈவினிங் பண்ணுறீங்களா அது தனி, ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மினிமம் 3 வாட்டி பண்ணணும், 3 நிமிஷம் பண்ணணும், இதுதான் உங்களுக்கு டார்கெட். இது தவிர இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக குறையுமானா, கண்டிப்பாக குறையும், பட் ப்ராப்பர் டயட் இருக்கணும். டயட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்ஸசைஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பட் டயட் தான் ரொம்ப முக்கியம். எப்போ வந்து எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுனா, லாஸ்ட்டில் நீங்கள் எப்போ ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ 50% ஒர்க் அவுட், 50% வந்து டயட்டு. பட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 15% ஒர்க் அவுட், 85% டயட் தான், டயட் ப்ளஸ் ஒர்க் அவுட். நீங்கள் லூஸ் ஸ்கின் இல்லாமல் ப்ராப்பராக குறைக்கலாம், அது எப்படின்றத நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன் கண்டிப்பாக. இதுக்கப்புறம் நான் சேனலில் கொஞ்சம் பேசிக்காக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கொண்டு போகலாம், ஈஸியாக இருக்க மாதிரின்றதுனால தான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஏன்னா இதெல்லாம் வந்து எனக்கு ஒவ்வொரு வீடியோலையும் வர ரிப்பீட்டட் க்வெஸ்சன், அதனால தான் எக்ஸ்க்ளூசிவாக ஒவ்வொன்றுத்துக்கும் நான் வீடியோ கொடுக்குறேன். ஸோ அப்டமனுக்கு நீங்கள் இதை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இது கூடவே வந்து நான் அப்பர் அப்டமன், லோவர் அப்டமன், அப்புறம் லவ் ஆண்டில்ஸ், இதுக்கெல்லாம் நான் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸசைஸ்க்கான லிங்க் வந்து ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் ஸ்டார்டிங் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இந்த 4 பேசிக் எக்ஸசைஸை தொடர்ந்து 1 மாதம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும். அந்த சேஞ்சஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் மட்டும் போதுமா, கொஸ்டின் கேட்குறதுக்கு முன்னாடி இதை செஞ்சு பாருங்கள், ரிசல்ட் என்ன வருதுன்றதை ஃபீல் பண்ணுங்கள், இன்ச் லாஸ் பாருங்கள். ஒரு ப்ராசஸ் செய்ய போகிறீங்கன்னா அதை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணுங்கள், கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்கள் என்ன நம்மளுக்கு சேஞ்சஸ் வந்திருக்குன்ட்டு. அதுக்கு அடுத்தடுத்த எக்ஸசைஸ்க்கு அடுத்தடுத்து போகலாம், ஏன்னா இது ஒரே வீடியோவில் முடிகிறதில்லை, நிறையா நம்ம கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே போக தான் போகிறோம். ஸோ நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது தவிர வந்து நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது, அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நம்ம கிளியர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், பாய்.